பிரியமானவர்களே, ஸ்தேவான் இஸ்ரவேலின் வரலாற்றை கூறுவதன் மூலமாக நாம் ஆண்டவரின் மகத்துவத்தையும் அவருடைய உண்மையையும் அன்பையும் மாறாதது என்று நாம் அறிய முடிகிறது. இப்பொழுது நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7:12-16 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான். இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவரும் ஆகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். இந்த பகுதியிலே நாம் எகிப்தில் உண்டான பஞ்சம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். எகிப்திலும் கானானிலும் பஞ்சம் வந்ததினால் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் யாக்கோபின் குடும்பத்தார் தானியம் இல்லாமல் கஷ்டம் அனுபவித்தனர் என்று நாம் காண முடிகிறது. அவர்கள் எகிப்துக்கு வருவார்கள் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த பஞ்சம் வந்தது. நம் வாழ்வில் வரும் கஷ்டத்தின் மூலம் ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றவராக இருப்பார். அந்த பஞ்சம் வந்ததினாலே அவர்கள் அனைவரும் எகிப்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று நாம் காண முடிகிறது. எகிப்தில் யோசேப்பும் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்த போதிலும் உயர்வான பதவியை வகிக்க முடிந்தது என்று நாம் காண்கிறோம். யாக்கோபின் சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு வந்து அடையாளம் கண்டு கொண்டார், இது சகோதரர்கள் என்று. அடையாளம் கண்டு கொண்ட உடனே தன்னுடைய கண்களுக்கு முன்னதாக அவர்கள் செய்ததெல்லாம் ஞாபகத்தில் வந்திருக்கும். ஆனாலும் அவனுடன் கர்த்தர் இருந்ததினால் அவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கின்றவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தனது தகப்பனையும் சகோதரர்கள் குடும்பத்தார் 75 பேர்களை எகிப்துக்கு வரும்படி அழைத்து அந்த இடத்திலே அவர்களை வாழ்வதற்கான எல்லா விதமான ஒழுங்குகளையும் செய்தார். அவர்களுக்கு வாழ தகுந்த இடம் கொடுத்தான் அந்த யோசேப்பு. வாழ்வுக்கான ஆகாரம் அவர்களுக்கு கொடுத்தான். தகப்பனை பார்வோனிடம் அழைத்து சென்று கனம் பண்ணினான். எவ்வளோ ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பார்வோனிடம் அந்த தகப்பனை அழைத்து சென்று கனம் பண்ணினதை நான் பார்க்கிறோம். இன்று அநேக இடங்களிலே தன்னுடைய பெற்றோரை இன்னார் என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுகின்ற இந்த காலங்களிலே அந்த யோசேப்பு செய்தது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சகோதரரின் தீமையான செயலை அன்புள்ளம் கொண்டு மன்னித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆதியாகமம் 50:19-21 பார்க்கும் பொழுது பயப்படாதிருங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகின்றான். அந்த யாக்கோபு மரித்த பிறகு அந்த சகோதரர்கள் பயப்படுகின்றார்கள், இந்த யோசேப்பு நமக்கு என்ன பண்ணுவானோ தெரியவில்லையே என்று. அப்பொழுது பயப்படாதிருங்கள் என்று அவர்களை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களோடு பட்சமாக பேசி உங்களது தீமையை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார் என்று மிக அழகாக கூறுகின்றதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் உள்ளத்திலும் அமைதி நிலவ பிறர் செய்த தீமைகளை நாம் மன்னிக்க வேண்டும். அதோடு பாசிட்டிவ் திங்கிங்கோடு நாம் இருக்க வேண்டும். இது எனக்கு நல்லதுக்கு தான் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜபம் செய்வோம். ஆண்டவரே, எனக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க பலன் தாரும் பிதாவே. ஆமீன்.